ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக மாம்பழ ஸ்குவாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாம்பழ ஸ்குவாஷை நிறைய ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் இதை வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம மாம்பழத்தை நல்லா பியூரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். திரியாக இருக்கக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கரையிற வரைக்கும் நம்ம விட்டுருணும். எல்லாமே ஒரே கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கம்பி பதம் அளவுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு அரைச்சி வச்சுருந்த இந்த மாம்பழ பியூரியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ், கேக்கு, ஐஸ்கிரீம் மேலெல்லாம் டாப்பிங்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய மாம்பழ வெரைட்டிஸ் நம்மளோட சேனலில் வர இருக்குங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை.